Hi, welcome my channel viewers. இன்னைக்கு நமக்கு வந்த ஒரு egg fry னோ egg roast னோ என்ன வேணாலும் சொல்லலாம். நம்மட ஆப்பத்துக்கு இட்லி தோசை எல்லா சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷா ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் தான் நம்மட egg roast. எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றது நமக்கு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் வந்து ரெண்டு முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், தக்காளி, சின்ன வெங்காயம், பெப்பர் பவுடர், வெளுத்துள்ளி, இஞ்சி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், வரமிளகா, மல்லித்தழை, கருவேப்பிலை. ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து சால்ட்டு, ஆயிலு, கடுகு, மிளகு பொடி, மஞ்சத்தூள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன். இனி நமக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் வந்து நம்மோட சின்ன வெங்காயம், தக்காளி, எல்லாமே சேர்ந்து நமக்கு இப்ப வந்து நமக்கு வெளுத்துள்ளி, பூண்டை, இஞ்சி, பெப்பர் பவுடர், மிளகாத்தூள் அதுமே இப்ப ஆட் பண்ண வேண்டாம், அரைக்கும் போது ஆட் பண்ண வேண்டாம், இது மட்டும் ஆட் பண்ணி அரைச்சா போதும். சின்ன வெங்காயம், தக்காளி, வரமிளகா. நல்லா வாழ்த்தி வரும்போது நமக்கு இதுல வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் இப்படியே ஆட் பண்ணலாம். பயனிலும் ஆட் பண்ணலாம், இப்போ அரைக்கும் போது கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணா அது கொஞ்சம் வாசம் எல்லாம் நல்லா இருக்கும். இது நமக்கு வந்து இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு வந்து ஆறியதுக்கு அப்புறம் மிக்சியில ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துட்டு வரலாம். இனி நம்ம வந்து இந்த டொமாட்டோட எல்லாம் தோலி களைஞ்சு வயிற்று போது அதோட தோல் இப்படி வரும் இல்லையா, அந்த தோலி களைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிக்சியோட சின்ன ஜாரில் போட்டு வரமிளக இல்லைன்னா பச்சை மிளகு யூஸ் பண்ணாலும் நல்லா தானே இருக்கும். இதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு அரைச்செடுத்துட்டு வரலாம். ஒரு ஃப்ரை பேனில் வந்து ஞான ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்குது. நமக்கு வந்து இந்த எக்கு வந்து ஒரு இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி அந்த மசாலா வந்து உள்ளிலே இதாயிருக்கு. இனி வந்து நமக்கு வந்து கடுகு போட்டு பூண்டை, இஞ்சி க்ரஷ் பண்ணி வச்சத ஆட் பண்ணலாம். அது கொஞ்சம் அதோட பச்சை வாசம் போட்டு நல்லா வதக்கலாம். இது நமக்கு வந்து இந்த அரைச்சி வச்சிருக்குது இல்லையா அது இதோட ஆட் பண்ணலாம். நான்
salt already potukide konja salt ipolum add panala paathu porna salt ella yane already varamalaga potta aa oru idu irukide kaari urukide ana konja nane oru red chilli powder konja இங்கே காரம் ரொம்ப ஜாஸ்தியானு இதாகாது அதனால கொஞ்சம் பச்சடி பவுடர் இப்போ ஆட் பண்ணுது நான் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் பண்ணுது நீங்கள் எவ்வளவு எக் எடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுடுங்க கொஞ்சம் பெப்பர் பவுடர் கருவேப்பில கொஞ்சம் மல்லித்தாழும் இதோட கூட பண்ணலாம் எக் ஓகே நான் ரொம்ப ரொம்ப கம்மி இங்க பண்ணனது ஆனா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டா தான் இது இருக்கும் நம்மோட எக் ரோஸ்ட் எக் ஃப்ரைன்னு என்ன வேணாலும் சொல்லலாம் இங்க ரெடி ஆயிருக்குது சிம்பிள் ரெசிபி இல்லையா நான் இன்னைக்கு வந்து இட்லி தான் ப்ரிப்பரேஷன் என்னோட வீட்டுல பண்ணி இருக்குது ஓகே எல்லாத்தோட கூட சேர்த்துச்சா இது ஒரு சிம்பிளான ஒரு ஐட்டம் தான் ரொம்ப ஹெல்த்தி எக் எல்லாம் நல்லா நம்மளோட எல்லாம் நல்லா இருந்தாங்க எல்லாருமே பண்ணி பாருங்க சிம்பிள் ரெசிபி இனி வேற ஒரு ஐட்டம் ஷேர் பண்றதுக்காக என்னோட வியூவர்ஸ் முன்னாடி வரணும் வரைக்கும் நன்றி வணக்கம்